ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தேங்காய் ஊற்றி எப்படி சிம்பிளாக சுவையாக ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி சிம்பிளாக சுவையாக ரொம்பவே சுவையாக தேங்காய் ஊற்றாமல் எப்படி ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறத இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டோம், அடுப்பு பற்ற வச்சாச்சு, வழக்கம் போல் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சாச்சு. தேவையான அளவு சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதில் போட வேண்டியது, ஏற்கனவே பார்த்தோம்னா அதே மாதிரி தான், ஜீரகம் கொஞ்சோண்டு, வெந்தயம் கொஞ்சோண்டு, ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு. இதுவும் ஒரு கிலோ மீனுக்கு உண்டான அளவு தான், அதையும் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதில் பார்த்தோம்னா குறிப்பாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அடுத்து ரெண்டு மூணு பெரிய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சது, மூணு பெரிய வெங்காயம். இப்போ இது நல்லா அப்படியே, அதாவது புன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே லைட்டாக அதை அப்படியே வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம போட வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே பார்த்தா ஒரு கிலோவுக்கு உண்டான அளவுக்கு சொன்னேன், மூணு தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக மூணு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அரைச்சி இதில் ஊற்றிட்டோம். இப்போ இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே ஒரு பரட்டு பரட்டிக்க வேண்டியதான். பரட்டினதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த பெரிய மசாலாவும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக சேர்த்துக்கணும்னா மெத்தட், அவ்வளோதான். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். தட்டி தட்டி வச்ச பூண்டு பல்லு ஒரு அஞ்சு, தட்டி வச்ச பூண்டு பல்லு ஒரு அஞ்சு போட்டிருக்கோம். போன தடவை பார்த்த மீன் குழம்புல தேங்காய் ஊற்றணும், இந்த தடவை பார்த்த மீன் குழம்புல தேங்காய் ஊற்றுறதில்ல. சரி, என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டு ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலவங்க வந்து நல்லா நிறையா குழம்பு, அதாவது நிறையா அந்த ஆணை ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்படி பிரட்டின மாதிரி சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. அந்த நிறையா குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த தேங்காய் ஊற்றுனது, கொஞ்சம் அப்படி பிரட்டின மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் அப்படிங்கிறவுக்கு இந்த தேங்காய் ஊற்றாத இந்த ஸ்டைல், ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் சிம்பிளான ஸ்டைல். அடுத்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, நல்லா ஓரளவு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, ரெண்டு ஸ்பூன் மஞ்சள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு உள்ளுக்க. போட்டாச்சு. அப்படியே ஒரு கிண்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த மசாலா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூப்பராக நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கண்ணா, கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கண்ணா, கிரேவி மாதிரி ஆகிடுச்சா. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்ச ஒரு கிலோ மீனை நல்லா எடுத்து வச்சுட்டு, கழுவி வச்ச ஒரு கிலோ மீன் ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மீனை அதில் போட வேண்டியதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி கொஞ்சோண்டு மல்லித்தேலை போட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றுறோம். பாருங்கள், புளி அந்த அளவுக்கு, அந்த போன குழம்புல ஊற்றின அளவுக்கு இல்லை, இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற்றினாவே போதும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவுலாம் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மீன் போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம அப்படியே மீன் போட வேண்டியதான். கொஞ்சம் நல்லா தலைப்புலான்னு கொதி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போய் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம மீனை போட போகிறோம். இப்போ அப்படியே இதில் மீன் சேர்த்துக்க வேண்டியதான். மீன் போடலாம். மீன் போடும்போது பொறுமையாக போடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மக்கிட்ட வந்து அந்த உட்டில் இருக்கக்கூடிய கரண்டி, அதாவது மரக்கரண்டி இருந்துச்சுன்னா அதில் கிண்ணோம்னா ரொம்ப நல்லது. அப்படியே மீனில் போட்டாச்சு மெதுவாக. இப்போ பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து வெட்டி வச்சுருக்க மல்லித்தலை இதில் அப்படியே போடுறோம், அவ்வளோதான். இப்போ வெட்டி வச்சுருக்க ஒரு கொத்து மல்லித்தலை இந்த குழம்பு மேலே அப்படியே போட்டோம்னா சுவையான அற்புதமான சிம்பிளான மீன் குழம்பு தயார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்த இந்த மீன் குழம்பை செய்து பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இது போல் குக்கிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல்கள் பதிவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களுடைய மேலான அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.